உலகெங்கும் எத்தனையோ தினங்கள், காதலர் தினம், குழந்தைகள் தினம், தொழிலாளர் தினம் என்று. ஆனால் அத்தனையிலும் புனிதமானதாக நாம் கருத முடியும் தினம் என்றால் அது அன்னையர் தினம்தான். ஆண்டுதோறும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை உலகெங்கும் அன்னையர் தினமாக கொண்டாடுகிறார்கள். அனைத்து உயிரினங்களும் அதிகம் நேசிக்கும் ஒரு பந்தம் என்றால் அது அம்மாதான். அம்மாவை பிடிக்காதவர்கள் எவரும் இருக்க முடியாது. நமக்கு இந்த உலகத்தை காட்டியவரே அம்மாதான். உலகில் தனக்கென எந்த ஒரு தேவைகளையும் எதிர்பார்க்காமல் நம் மீது அதிக பாசத்தை காட்டக்கூடிய ஒரே ஜீவன் அம்மாதான். அம்மா என்கின்ற உறவுக்கு அடுத்துதான் இந்த உலகத்தில் மற்ற உறவுகள் எல்லாம். அம்மா என்ற உறவை பற்றி புகழ வார்த்தைகளே இல்லை. எனக்கு அன்பான தாய்மார்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாய்மார்கள் தின வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பல விதங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற உபத்திரவங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உபத்திரவங்களை குறித்து அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24:21 நாம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஏஞ்சல் டிவி வியூவர்ஸ்க்காக இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக இதை செய்கிறார்கள். பெண்கள் அன்னையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் என்ன அறிவுறுத்துகிறார் என்பதை நாம் இன்றைக்கு நாம் கேட்கப் போகிறோம். பெண்களாகிய நாம் எப்பொழுதுமே நாம் ஞாபகத்திலே வைக்க வேண்டியது, அசதியாயிராமல் ரோமர் 12:11 சொல்கிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ அசதியாக இருக்கிறது பெண்களுக்கு சரியானதில்லை. அசதியாக நம்ம இருந்தோன்னா காரியங்களை நிறைய நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். அசதியான பெண்கள் நஷ்டத்தை தான் உண்டு பண்ணுவோம். அப்போது நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஊழியத்தை செய்வதிலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த நம்முடைய பிள்ளைகளை நம்ம குடும்பத்தை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த அடுத்த வசனம் சொல்லுது, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏஞ்சல் டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் உள்ள அத்தனை தாய்மார்களுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கடந்து வந்து பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த மாபெரும் சாக்கியத்துக்காக என்னுடைய முதற்கண் நன்றியை நான் என் தேவனுக்கே செலுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேச இருக்கின்ற தலைப்பு, ஒரு ஆவிக்குரிய தாய் இக்கடைசி காலத்திலே உபத்திரவத்தின் காலத்திலே தங்களுடைய பிள்ளைகளை எப்படி நடத்துவார்கள், ஒரு தாய் எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இதற்காக நான் சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டேன். அதாவது, முதலாவது, ஒரு தாய் மதர் ஷுட் ஹாவ் ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ். தாய்மார்கள் ஆவிக்குரிய ரீதியில் உறுதியாய், அதாவது சொல்லுவாங்க எப்பவுமே, ஒரு அஸ்திவாரம் சரியிருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று சொல்லி, அதுபோல நம்ம தாய்மார்கள் தான் அஸ்திவாரம். ஒரு தாய் பிள்ளைகளுக்கு அஸ்திவாரம் என்று சொல்லும்படியாய் விரும்புகிறேன். அப்படி இந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நம்ம பிள்ளைகளையும் நாம் ஸ்ட்ராங்காக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த காலத்தில் பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, முக்கியமாக தாய். தகப்பன் தப்பு செஞ்சாலும் ஒத்துப்பாங்க, ஆனால் தாய் செஞ்சால் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு அம்மா எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு படிகளையும் பார்த்து கொண்டே இருப்பார்கள்.
ஆகையினாலே மதர் உண்மையாகவே தாய்மார்கள் மிக மிக ஆவிக்குரிய ஜீவித்திலே ஜீவிக்கும் பொழுதுதான் பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவித்தில் வழிநடத்த முடியும். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற ஜெபம் முக்கியமாய் ஜெபம். அந்த ஜெபத்தின் மூலம்தான் எப்பேற்பட்ட பிள்ளைகளையும் திருத்த முடியும் என்று சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி உணவளித்து பாதுகாத்து பராமரித்து பாசத்தை கொடுத்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து பள்ளிக்கு தயார்படுத்தி சமுதாயத்தில் நல்ல பிள்ளையாக தன் குழந்தையை வளர ஆயத்தப்படுத்துவது அம்மாதான். அதே போல பிள்ளைகளை தேவபக்தியில வளர்த்தெடுப்பதில் தாய்மார்களின் பங்கு மிக முக்கியமானது. எனக்கு அன்பான தாய்மார்களே, இந்த காலத்தில் நாம் ஒவ்வொரு விதத்திலும் இந்த உபத்திரவத்திற்கு நாம் நம்மை எப்படி ஆயத்தமாக வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவதாக, கர்ப்பவதிகளாக இருக்கிற தாய்மார்கள் தங்கள் கர்ப்பத்தில் உருவாகும் ஒரு குழந்தை எதிர்காலத்தில் சந்திக்கப் போகிற உபத்திரவங்களுக்கு உருவாகும் போதே அந்த குழந்தை அந்த காலத்துக்கு ஏற்ற விதமாக உருவாவதற்கு தாய்மார்கள் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தைப் போல அல்ல, இப்பொழுது என் கர்ப்பத்தில் உருவாகிற இந்த குழந்தை எதிர்காலத்தில் உபத்திரவங்களை சந்திப்பதற்கு ஏதுவான ஒரு தேவ மகிமை தேவ பிரசன்னத்தினால் இந்த குழந்தையை முழுமையாக நீங்கள் ஆளுகை செய்யுங்க என்று ஆரம்பத்திலிருந்தே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, பால் கொடுக்கிற தாய்மார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 21:8 90 சாராள் தன் குழந்தை ஈசாக்குக்கு பால் கொடுத்தார்கள். அந்த குழந்தை பால் மறந்தபோது ஆபிரகாம் என்ற தேவ மனிதன் விருந்து பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 90 தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க. ஆனால் அந்த குழந்தைய ஆண்டவராகிய தேவன் எனக்கு பலியிடு என்று சொன்னார். அப்பொழுது அவங்க தகப்பன் பலியிட கொண்டு சென்றார். அந்த மகனை பாருங்க, எப்படி அந்த தாய் அந்த மகனை வளர்த்திருந்தால் ஆண்டவருக்கென்று பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னபோது எந்த விதமான வார்த்தையும் சொல்லலை. அப்படியே அந்த பலிபீடத்தில் அவங்க அப்பா கட்டி வைக்கிறாரு. அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் இப்படி தன் குழந்தையையும் தனக்கென்று பலியிட அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விசுவாசியாக விசுவாசமான குடும்பமாக இருக்கிறார்களே என்று அவர்களை அபிரகாம் அவர்களை விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இள வயதுள்ள தாய்மார்கள் உபத்திரவ காலத்துக்கு என்று தங்கள் பிள்ளைகளை ஆயத்தமாக்க வேண்டும். வேதத்தில் நாம் 1 Samuel 1:24, 24:25, 27, 28 வாசிக்கும் பொழுது அன்னாள் என்ற ஒரு தாய் தனக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பால் மறந்த உடனே அவர்கள் தேவாலயத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டார்கள். இந்த குழந்தை எனக்கு சொந்தம் அல்ல, இந்த குழந்தை ஆண்டவருக்குரியது, ஆண்டவர் இந்த குழந்தையை கொண்டு எதையெல்லாம் செய்ய அவர் சித்தமாயிருக்கிறாரோ அதை நிறைவேற்றட்டும் என்று கொண்டு போய் அந்த தேவாலயத்தில் விட்டார்கள். அந்த குழந்தை பெரிய தீர்க்கதரிசியாக வாழ்ந்தார் என்று நாம் அறிவோம். ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, வயதான தாய்மார்கள் இந்த உபத்திரவ காலத்தில் நம்ம குடும்பங்களெல்லாம் ஆயத்தப்படுத்தணும். குடும்பத்தில் இருக்கிற ஒருவரையும் விடக்கூடாது. வேதத்தில் பாருங்கள், ராகாப் என்ற ஒரு தாய்
யோசுவா 2:12 வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. அதே யோசுவா 6:23 வாசிக்கிறோம், அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். இப்போ பாருங்க, ஒரு தாய் அவங்க வாழ்ந்த காலத்தில் அந்த பட்டணத்தை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் செய்த ஒரு உதவி அவர்கள் குடும்பத்தையே பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளே கொண்டு வந்தார்கள். உபத்திரவ காலத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆயத்தமாக்க வேண்டும். வேதத்திலிருந்து அடிக்கடி நாம் எடுத்துக்கொள்கிற வார்த்தை பெண்களுக்கு என்று ரோமர் 12:11-12 சொல்கிறது, நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், உங்கள் உபத்திரவத்திலே நீங்கள் பொறுமையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் பெண்களாகிய நாம் எந்த ஒரு காரியத்திலையும் அசதியாக இருக்கிறது தேவனுடைய நோக்கம் அல்ல. வருங்காலத்தை குறித்தும் எதிர்காலத்திலே வருகிற காரியங்களை குறித்தும் நாம் வேதத்தின் அடிப்படையிலே நிறைய எச்சரிப்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல கடைசி நாட்களின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி வருகிறது. நான் ஊழியத்தை 2000 நான் ஆரம்பிக்க எத்தனைத்த பொழுது 1996 என்னை தேவன் அழைத்து ஆயத்தப்படுத்தினார். 4 அந்த 4 ஜெபித்து தேவ சமூகத்தில் இருக்கும்பொழுது கர்த்தர் சொன்னார், உபத்திரவத்தின் நாட்கள் வருகிறது, உன்னுடைய ஊழியத்திற்கு கடைசி கால எழுப்புதல் ஊழியங்கள் என்று பெயர் வை என்று சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், வசனங்கள் கிடைக்கக்கூடாத காலங்கள் வருகிறது, ஆகவே வசனங்களை எடுத்து எழுது என்று சொன்னார். இப்படி நிறைய காரியங்கள் தேவன் என்னோடு இந்த கடைசி நாட்களை குறித்து பேசினபடியினாலே தான் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். நீங்களும் கூட கர்ப்பிணி பெண்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஃபீடிங் மதர்ஸாக இருக்கலாம், உங்கள் குழந்தைகளை நீங்கள் சிறு வயதில் வளர்க்குற பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். மரியாவின் பக்தி முதல் தீமோத்தேயுவின் தாய் மற்றும் பாட்டி லோபிசால் மற்றும் ஐனிகேயால் ஆகியோரின் உண்மையுள்ள முன்மாதிரி வரை வேதத்தின் பக்கங்கள் தேவ சித்தத்தை பின்பற்றுவதற்கு தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு எவ்வாறு முன்மாதிரிகளாக இருந்திருக்கிறார்கள் என்ற கதைகளால் நிரப்பப்பட்டுள்ளன. திருச்சபை வரலாற்றிலிருந்து சில தாய்மார்கள் தங்கள் விசுவாசமான பக்தி வாழ்க்கையின் மூலம் பெரிய பங்களித்துள்ளனர். அவர்களின் கதைகள் பெரும்பாலும் அவர்களின் குழந்தைகள் மற்றும் கணவர்களால் மறைக்கப்பட்டாலும் அவர்களின் வாழ்க்கை நமக்கு முக்கியமானது. மோனிகா ஹிப்போவின் அகஸ்டின் 5 மதவெறிக்கு எதிராக நின்று 1000 பிறகு வந்த புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்திற்கு அடித்தளம் அமைத்ததற்காக உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களால் அறியப்படுகிறார். தனது மகனை தேவாலயத்துக்கு செல்லும்படி கெஞ்சுவதற்கு வட ஆப்பிரிக்காவிலிருந்து இத்தாலிக்கு செல்வதற்கு முன்பு பல ஆண்டுகளாக அவரது ரட்சிப்புக்காக ஜெபித்திருந்த அவரது தாய் மோனிகா இல்லாவிட்டால் அகஸ்டின் ஒருபோதும் இப்படிப்பட்ட பெரிய மனிதராக மாறியிருக்க மாட்டார் என்பது அதிகம் அறியப்படாத உண்மை. பெர்பெடுவா 3 வட ஆப்பிரிக்காவில் தனது கணவர் மற்றும் ஆண் குழந்தையுடன் வாழ்ந்த பெர்பெடுவா ஒரு பெண். வரலாற்றில் அந்த நேரத்தில் ரோமானிய பேரரசர் கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை ஒடுக்கினார். பெர்பெடுவா தனது நம்பிக்கைக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு ஒரு குழந்தை இருந்த போதிலும் அவர் தன் நம்பிக்கையை மறுக்க மறுத்து ரோமானிய அரங்கில் கொல்லப்பட்டார். அவர் ஒரு கிறிஸ்தவ தாய்க்கு ஒரு துணிச்சலான உதாரணமாக இருக்கிறார். சுசானா வெஸ்லி 17 வாழ்ந்த சுசானா வெஸ்லிக்கு ஜான் மற்றும் சார்லஸ் வெஸ்லி உட்பட 19 இருந்தனர். அவர்கள் மெத்தடிசத்தை நிறுவியதற்கும் பல அன்பான கிறிஸ்தவ பாடல்களை எழுதியதற்கும் பிரபலமானவர்கள். தன் வாழ்நாள் முழுவதும் பல இன்னல்களை அனுபவித்தாலும் கணவனால் கைவிடப்பட்டதும்
பல குழந்தைகளின் மரணத்தால் துக்கப்படுவதும் உட்பட சுசன்னா தேவன் மீது வலுவான நம்பிக்கையை பேணி தனது குழந்தைகளுக்கு அந்த முன்மாதிரியை காட்டினார். இப்பொழுது உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கையில் என் அப்பா அம்மா வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. எங்கள் அப்பா சென்னையில் முதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் போதகராக 1967 ஆண்டு சபையை பிரதிஷ்டை செய்தார். அந்த பிரதிஷ்டை செய்த அந்த நாளிலே என்னுடைய 9வது தங்கச்சி கிரேஸ் 1.5 வயது அவள் மரித்து விட்டாள். திடீரென்று மரித்து விட்டாள். பிரதிஷ்டை ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆராதனை முடிந்து எல்லாரும் விருந்து உபசரணை நடந்து கொண்டிருக்கிறது. என் தங்கையை போய் நான் தொட்டிலில் பார்க்கிறேன். என் தங்கை மரித்திருந்தாள். எனக்கு அவள் மரித்து விட்டாள் என்று கூட தெரியவில்லை. என் அம்மாவிடம் போய் சொன்னேன். அவளை அசைத்து பார்க்கிறேன், அசையவே இல்லை. எங்கள் அம்மா ஓடி வந்து பார்த்தாங்க, என் மகள் மரித்து விட்டாள். அன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை ஆராதனை, அன்றையிலிருந்து ஒரு வாரம் ஒரு விசேஷித்த கூட்டம் அந்த திருச்சபையில் நடைபெறுகிறது. எங்கள் அப்பா சொன்னாங்க, என் மகள் மரித்து விட்டாள், உடனடியாக அவளை அடக்கம் செய்துவிட்டு அன்று மாலை நடைபெற வேண்டிய அந்த ஆராதனை நடக்கட்டும் என்று சொன்னார். ஒரு சில மணி நேரங்கள் தான் என் தங்கையை அந்த ஆலயத்தில் வைத்திருந்தார்கள். மாலை 5 மணிக்குள்ளாக கீழ்ப்பாக் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்துவிட்டு ஒன்றுமே நடைபெறாதது போல தொடர்ந்து அந்த ஒரு வாரமும் விசேஷித்த கூட்டம் நடந்து கொண்டே இருந்தது. இப்படி தான் என் தாயும் தகப்பனும் அவர்கள் ஊழியத்திற்காக தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்து தன் குழந்தையை அவர்கள் இழந்த போதிலும் விசுவாசத்தோடு வாழ்ந்து காட்டினார்கள். அந்த விசுவாசம்தான் இன்றைக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும். நாங்கள் ஊழியத்திற்கு 1990 ஆண்டு வந்தபோது என்னுடைய கணவர் திடீரென்று மரித்து விட்டார். ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், மகளே, நீ இரவு 11 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் ஜெபிக்க வேண்டும். அந்த வார்த்தையை கேட்டு உடனடியாக நான் தினந்தோறும் இரவு 11 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் ஆலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் என் கணவர் அப்படியே அந்த ஆலயத்தில் செத்து விட்டார். எனக்கு செத்து விட்டார் என்று தெரியாது, மரித்து விட்டார் என்று தெரியாது. அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். மருத்துவமனைக்குள்ளே போன உடனே அவருடைய சரீரம் கொஞ்சம் ஆட ஆரம்பித்தது. மருத்துவர் பரிசோதித்து சொன்னார், ஒன்று இல்லைம்மா, நல்லா இருக்கிறாரு, கொண்டு போங்க. நாங்களும் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிற வழியிலே என் கணவர் சொன்னார், என் உயிர் பிரிந்து விட்டது, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய்விட்டேன். பிதாவுக்கு முன்பாக நிற்கிறது எனக்கு தெரிகிறது. என் மனசில் நான் நினைக்கிறேன், இப்போதானே ஊழியத்துக்கு வந்தோம், என் மனைவியும் பிள்ளைங்களும் இப்போதானே புதுசாக இந்த ஊழியத்துக்கு வந்தாங்க, வந்த ஒரு சில மாதங்கள்லேயே நான் இப்படி பரலோகத்துக்கு வந்துட்டேனே அப்படின்னு என் மனசில் நான் நினச்சிக்கிட்டே நிற்கிறேன். அப்போ தேவனாகிய கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார், மகனே, உன் ஊழியம் இன்னும் முடிவடையவில்லை, நீ உலகத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். அப்பொழுது தான் நான் கண்களை திறந்து பார்க்கிறேன். நான் மருத்துவமனையில் இருக்கிறதை பார்த்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவம் என்பது பல விதங்களில் வரும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே வரும், குடும்பங்களிலே வரும். என்னுடைய மகள், 3வது மகள் 7 வயதாக இருக்கும் பொழுது அவள் மூளையில் ஏற்பட்ட கட்டியினால் முதல் அறுவை சிகிச்சை நடந்தது. அப்பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள், இவள் இனிமேல் பார்க்க முடியாது, இவள் நடக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் ஜபத்தின் பலனாக அவள் பார்க்க நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். 24வது வயதில் மறுபடியும் அவளுக்கு மூளையில் கட்டி ஏற்பட்டது. அந்த அறுவை சிகிச்சையின் போது அவள் பார்வையை இழந்தாள். அதற்கு பிறகு தொடர்ந்து அவளுக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. அதனால் அவள் கால்களும் நடக்க முடியாமல் ஆகிவிட்டது. சுமார் 10 வருடங்கள் அவள் படுத்த படுக்கையாக இருந்தாள். ஆனாலும் நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளைகளும், ஏன் என்னுடைய பார்வையிழந்து நடக்க முடியாத என் மகளும் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்ய ஆண்டவர் எங்களை பலப்படுத்தினார்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் வாழும்போது பலவிதமான உபத்திரவங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஆனாலும் நாம் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விடக்கூடாது, நம்பிக்கையை விடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மை எதற்காக நம்முடைய குடும்பத்தில் ஒரு தாயாக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். 2021 ஆண்டு ஆண்டவராகிய தேவன் சொன்னார், 365 நாட்கள் ஒருவேளை உபவாசம் இருந்து ஜபம் செய்யுங்கள். உடனடியாக திருச்சபைக்கு அறிவித்தோம், நாங்களும் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தோம். என்ன நடந்தது? கொரோனா காலத்தில் என் கணவர் சீனியர் போதகர் பாஸ்டர் ராஜன்ஜான், என் பிள்ளைகள், என் மகள், மருமகன், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் கொரோனாவில், ஏன் நான் கூட, ஏன்னா அப்போ எனக்கு தெரியல, பின்னால் தான் சொன்னாங்க உங்களுக்கு கூட கொரோனா வந்திருந்தது. ஆனாலும் பாருங்கள், அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உபவாசத்தோடு ஜெபித்தபடியினால் எந்த விதத்திலும் யாருக்கும் தீங்கு ஏற்படாதபடி கர்த்தர் அந்த உபத்திரவத்திலே பாதுகாத்து கொண்டார். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் வாழ்ந்த எபிரேயர்களுக்கு ஒரு இக்கட்டு வந்தது. அவர்கள் மக்கள் தொகையில் பெருகுகிறார்கள் என்று அவர்களை கட்டுப்படுத்த பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொல்ல பார்வோன் கட்டளையிட, ஆனால் தனக்கு பிறந்த ஆண் குழந்தையை 3 மாதங்கள் மறைத்து வைத்து பின் நாணல் பெட்டியில் இந்த குழந்தையை நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். பின்னர் அந்த ஆண் குழந்தையை பார்வோனுடைய குமாரத்தி எடுத்து பிள்ளையை பெற்ற தாயையே வளர்க்க சொன்னார். அந்த ஆண் குழந்தை ஜலத்தினின்று எடுக்கப்பட்டபடியால் மோசே எனப்பட்டார். மோசே பிற்காலத்தில் கர்த்தரால் பயன்படுத்தப்பட அவரின் தாயாரின் வளர்ப்பே காரணம். வரும் உபத்திரவத்திற்கு காப்பாற்ற அந்த தாய் செய்த ஆயத்தம் தன் குழந்தையை காப்பாற்றியது. பிற்காலத்தில் அந்த குழந்தை தன் இனத்தையே காப்பாற்றியது. இப்போ ஒரு ராஜா ராஜ்யத்தை ஆளும்போது அநேக ஒற்றர்கள் இருப்பாங்க. அநேகர் வந்து என்ன பண்ணுவாங்க, போரில் வந்து போய் தங்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை கூட அனுப்பி வச்சு அந்த போரில் ஜெயம் எடுக்கிறதுக்கு ராஜாவுக்கு ஒத்தாசையாக நின்று தங்கள் வாலிப பிள்ளைகள் மறித்தா கூட அதை ரொம்ப வெற்றியாக அவங்க மனசில் பெருமையாக எடுத்துக்கொள்ளுவாங்க. அந்த ஆதி நாட்களில் தமிழர்களுடைய பண்பாடு அது என்று நம்ம நிறைய இலக்கியங்களில் பார்த்துருக்குறோம். இப்படி ஒரு உலக பிரகாரமான காரியத்துக்கே வைராக்கியம் பாராட்டி தங்களையும் தங்களுக்கு உண்டானதைகளையும் பிள்ளைகளையும் இழக்கக்கூட அன்றைக்கு பெண்கள் துணிந்தவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம வந்து உபத்திரவத்தின் நாட்களை அறியாமல் இருப்போன்னா நம்மளை போல முட்டாள்கள் யாருமே கிடையாது. ஸோ வி ஷுட் ப்ரிப்பேர் ஆர் செல்ஃப், நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டர் வரப்போகிறாரு. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஸ்தேவானெல்லாம் இரத்த சாட்சியாக மரித்தார். அப்படி இரத்த சாட்சிகளை குறித்து அவங்களுக்கு கதைகளை சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக அப்படி ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக அப்படி கொண்டு போகாமல் அதை வந்து இன் அ வெரி ஸ்வீட் மேனர் வி ஷுட் டீச் தம் தட் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் இந்த மாதிரி நம்ம சீக்கிரத்தில் உபத்திரவத்தின் காலத்தை ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்போ எப்படி நம்ம இருக்க போகிறோம், எப்படி ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கணுங்கிறத ஒரு ஃபீடிங் மதராக இருந்தால் ஜெபிச்சுட்டே அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம். ஆண்டவரே, அந்த உபத்திரவத்தின் நாட்களை என் பிள்ளை நிற்கணும், தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கணும்னு சொல்லி. இல்லை கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் கை வச்சு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த குழந்தையை உமக்கென்று நான் அர்ப்பணிக்கிறேன். அப்படி ஒரு அன்னாள் வந்து பாருங்கள், குழந்தை பிறந்து கொஞ்ச நாளில் போய் ஏலிட்ட கொண்டே விடுறேன். அவள் எவ்வளோ பாசம் இருந்திருக்கும், மத பிள்ளை பிள்ளையே இல்லாமல் அந்த பிள்ளை கிடச்சிருக்குது. ஆனாலும் பொருத்தனை பண்ண விதமாக அந்த ஏழு இடத்துல போய்விடுறா. அப்போ ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார்னு பார்க்குறோம். அப்படி ஒரு வைராக்கியமும் ஒரு பொருத்தனையும் உள்ள ஒரு ஸ்திரீகளாக நம்ம இருக்கணும். வருங்காலங்களில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நான் 2வது சொல்ல விரும்புவது, லவ் யுவர் சில்ட்ரன் அன்கண்டிஷ்னலி. தாய்மார்கள் நிபந்தனையின்றி உங்கள் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். அதாவது வேறுபாடு இல்லாமல், அதே நேரத்தில் ரொம்ப கண்டிப்போடு கூட. எப்போ பார், சிலர்லாம் சில அம்மாமார்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை எந்த நேரமும் நொஞ்சி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ இது செய்கிறது தப்பு, நீ அது செய்கிறது தப்பு, இது சரியில்லை அது சரியில்லை அப்படி நம்ம போகவே கூடாது. முதலாவது நம்முடைய பிள்ளைகளை நம்ம அளவு கடந்து நேசிக்கணும். அதுவும் தப்பு பண்ணுற பிள்ளைகளாக இருந்தால் அந்த தப்பு பண்ணுற பிள்ளைகளை தான் ரொம்ப நேசிக்கணும். பட்சபாதம் இல்லாமல், எந்த பட்சபாதம் இல்லாமல் தாயானவள்
எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல் நேசிக்க வேண்டும். அன்பு காட்டி முதல்ல அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு அதற்கு பிறகு நம்ம அட்வைஸ் பண்ணோன்னு வச்சுங்களேன், வேதத்தை குறிப்பிட்டு வேதத்தின் வசனத்தை குறிப்பிட்டு கடைசி காலத்தை குறிப்பிட்டு உபத்திரவத்தின் நாட்களை பற்றி குறிப்பிட்டு பிள்ளைகளுக்கு நாம் உபதேசிக்கும் பொழுது அந்த உபதேசத்தை நிச்சயமா அன்பு காட்டி அன்பு காட்டி பாசத்தை கொட்டி வளர்க்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாய் கேட்பார்கள். இதனூடாய் பிள்ளைகளை நாம் மாற்ற முடியும். மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புவது ஃபீட் தம் ஸ்பிரிச்சுவல் ஃபுட். ஆவிக்குரிய ஆகாரத்தை தாராளமாய் கொடுக்கணும். அதாவது பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிள்ளை ஒரு ஒரு மாதிரி சாப்பிடும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கறிமீன் வேணும்னா அதுங்களுக்கு தனியாக செய்வோம், இல்லை வேறு ஒரு பொருள் வேணால் செய்வோம். ஆகாரத்தை வகை வகையாக சமைச்சு கொடுப்போம், நல்ல வாய்க்கு ருசியாக கொடுப்போம். எப்படி நாம் ஆகாரத்தை சுவைத்து கொடுக்கின்றோமோ அதுபோலவே நாம் வசனத்தை சுவைக்க 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 ஆகாரம் ஊட்டும் போதே வசனத்தை ஊட்டினோங்க. முக்கிய ஆகாரத்தை காட்டிலும் வசனம் தான். அந்த வசனத்தை ஊட்ட ஊட்ட அந்த பிள்ளைகளுக்கு பயப்படுத்தணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கடைசி நாட்களில் வேதத்தில் இருக்க வசனங்கள், கடைசி காலத்து வசனங்கள், அதாவது இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே நாம் எப்படி பிள்ளைகள் நடக்க வேண்டும் அவங்களுக்கு தெரியாது. மனம்போக்கில் போவாங்க, இஷ்டத்துக்கு வாழ்வாங்க, கண்டபடி தப்பு செய்வாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா, இப்போ சும்மா இதே சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, ஏற்பாட்டு காலத்தில் தாய்மார்களுக்கு குறிப்பாக கர்ப்பவதிகளுக்கு ஏற்பட்ட ஆபத்தை குறித்த இரண்டு சம்பவங்கள் எழுதப்பட்டுள்ளது. இரண்டு ராஜாக்கள் 15:16 ஆமோஸ் புத்தகம் 1:13 அந்த சமயத்தில் கர்ப்பஸ்திரிகளை கீறி போட்டார்கள். அப்பொழுது மெனாகேம் திப்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறிய அடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான். 2:15 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரரின் 3 பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கு கீலேயாத் தேசத்தின் கர்ப்பஸ்திரிகளை கீறி போட்டார்களே. ஆமோஸ் 1:13 கடந்த காலத்தில் நடந்தது போலவே இனி வரும் நாட்களிலும் அதைவிட கொடிதாகவே நடக்கும். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எச்சரித்துள்ளார். மத்தேயு 24:19 மார்க் 13:17 இந்த கடைசி நாட்களில் வரவிருக்கும் உபத்திரவத்தை குறித்தும் அதற்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்றும் தேவன் தமது தீர்க்கதரிசி சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்கள் மூலம் முன்னறிவித்துள்ளார். இதோ பூமியின் குடிகள் எல்லார் மத்தியிலும் ஒரு மகா பெரிய சோதனை காலம் வரப்போகிறது. அதில் என் ஜனங்கள் தத்தளிப்பார்கள், கொடுமைப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் உயிருக்கு அஞ்சி பயந்து ஓடுவார்கள். உணவு எங்கே கிடைக்கும், தண்ணீர் எங்கு கிடைக்கும் என்று அலைந்து திரிவார்கள். ஆனால் நான் அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை போஷிப்பேன். இதோ மிருகங்கள் வேட்டையாடப்படுவதைப் போல என் ஜனங்கள் வேட்டையாடப்படுவார்கள். அந்நியர்கள் கைகளில் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். என்னை ஒப்பு கொடுத்தார்கள் அல்லவா, பொறுமையோடு தன் உபத்திரங்களை சகிப்பவன் பாக்கியவான்.
பொறுமையோடு தன் சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னால் செல்கிறவன் பாக்கியவான். தன் முள்முடியே அணிந்து கொண்டு என்னை நோக்கி பார்க்கிறவன் பாக்கியவான். அந்த முள்முடியானது அவன் கழுத்தை நெருக்கி கொள்ளும் ஒரு ஆயுதம் மாத்திரம் அல்ல, அது அவனை காக்கும் ஒரு கிரீடம், அது அவனை காக்கும் ஒரு ஆயுதம். மேட்டிமையான சிந்தை எண்ணங்கள் வராதபடிக்கு தாழ்மை சிந்தை உள்ளவனாக இருக்கத்தக்க அது ஒரு ஆயுதமாக அவனை பாதுகாக்கும். தன் ஆத்துமாவிலே தன் சிந்தையிலே முள்முடியே சுமக்கிறவன் தன்னை குறித்தும் தன் சுயத்தை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு அவன் வேதனையில் இருக்கும்போது ஒரு ஆயுதமாக அது அவனை காக்கும். இதோ என் தூதர்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன், அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள். இந்த சங்கீதம் 91:11 நம்ம பார்க்குறோம். என்னை காக்கும்படி என் பிதா தூதர்களுக்கு கட்டளையிட்டதை போல உங்களை காக்கும்படி நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன். இதோ உங்களுக்கு முன்பாக காணப்படும் இந்த பரிசுத்தவான்களே, இப்போ நாங்கள் இந்த காரியங்களை இயேசுவாமி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கூட்ட பரிசுத்தவான்களை காட்டுறார். ஸோ அவர்களை பாரு, அவர்களும் இதே உபத்திரத்தின் பாதையில் கடந்து சென்றார்கள். தன் சிலுவையை தூக்கி கொண்டு பொறுமையோடு சகிப்பவன் பாக்கியவான். ஆனால் விசுவாசம் என்பது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிறது தேவன் என்று வேதம் சொல்கிறது. அப்படி விசுவாச பட்டியலை பார்க்கும்போது விசுவாசத்தினாலே தங்களுக்குரிய பிள்ளைகளை அவங்க வாளால் அறுப்புண்டு போகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க, பயங்கரமான பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தாங்க ஸ்திரீகள் என்று நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்திரீகள் வந்து பயப்படாமல் தைரியமாக நின்று ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அவங்க பாடுபடவும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கொடுக்கவும் வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா நார்மலாக நம்ம பெண்கள் என்ன எப்போவுமே நினைக்கிறதுனா, என் குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், பிளெஸ்ஸிங்காக இருக்கணும், அவங்க உயர்த்தப்படணும், இவ்வளோதான் நம்முடைய ஜெபமாக இருக்குது. ஆனால் இனி வரும் நாட்களில் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு எல்லோரும் போகணும். இந்த கொள்ளை நோய் வந்துச்சு, இப்போது எத்தனையோ இப்போ யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, எங்கேயுமே ஒரு நிரந்தரமான கவர்மெண்ட் இல்லாதபடி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய ஜீவனையும் ஒப்பு கொடுக்கறதுக்கு தைரியத்தோடு நம்ம பிள்ளைகள் நிற்கணுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். சாதாரணமாக ஒரு கொள்ளை நோய் வந்தால் கூட மனுஷனுக்கு மரணம் வந்துடுது, மரணம் நேரிடுது. அந்த மரணம் வந்து நமக்கு ஒரு முடிவு இல்லை கிறிஸ்தவ ஜீவியத்தில். ஆண்டவர் கூட இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒரு கையில்லட்ட பரவாயில்ல, நீ பரலோக ராஜ்யத்துக்கு வந்துரு, ஒரு கால் இல்லைன்னா பரவாயில்ல, உன் பாவத்துக்கு கால் ஓடிச்சுன்னா அதை தரித்து போட்டு நீ பரலோக ராஜ்யத்துக்கு வந்துரு, நீ நித்திய ஜீவனை சுதந்திரிச்சுக்கொள்ளுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன் காட் கிவ்ஸ் மோ, ஜீசஸ் வந்து டீச்சிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவருடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு பிரஜைகளாக மாறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஏன்னா இந்த பூலோகம் நமக்கு சொந்தம் இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு இந்த பூலோகம் நமக்கு சொந்தமே இல்லை. இந்த ராஜ்யம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போக போகிற ஒரு ராஜ்யம். புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஆண்டவர் சிருஷ்டிக்க போகிறாருன்னு நம்ம பார்க்குறோம். இந்த பூமியில் 1000 வருடம் ஆண்டவர் அரசாட்சிக்கு பிறகு ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை கொண்டு போகிறார். நித்திய நித்தியமாக நம்ம அவரோட வாழ்கிறது ரொம்ப முக்கியமாக, இந்த பூலக வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம்னு இந்த உலகத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம ஏமாந்து போவோம். தேவ பிள்ளைகளே, சிறு வயதிலேருந்து பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்போம், எப்போனாலும் ஆண்டவர் வரலாம். இதுக்கு ஒரு உதாரணமாய் வேதத்திலிருந்து ஒரு சரித்திரத்தை சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். அதாவது எல்லோரும் அறிந்த சரித்திரம் ஈசாக்கு ரெபெக்கா. அதாவது ஈசாக்கு என்ன செய்கிறாரு, தன்னுடைய மூத்த மகனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இளைய மகனுக்கு அல்ல. ஆனால் ரெபெக்காள் தன்னுடைய இளைய மகனையும் நேசித்தவள். அவள் பார்த்தீங்கன்னா தாய் பெரியவனுக்கு இல்லை, சின்னவனுக்கும் வேண்டும். ஏன் என்று சொன்னால் வேதத்தை படிக்கும் பொழுது
ஈசாக்கு ஏசாவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார், ஆனால் யாக்கோபுக்கு அல்ல. தாய் என்ன செய்ய தெரியுமா? இந்த ஆசீர்வாதம் தன்னுடைய சின்ன மகனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவனை என்ன செய்கிறா, பெரியவனை போலவே அவனுக்கு ஆட்டு தொல்லை உடுத்தி அந்த வாசனையை கொடுத்து அப்பா கிட்ட போய் அந்த சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரு பக்கம் எல்லாம் சொல்லுவோம் இது தப்புதான், ஆனால் அந்த தாய் பாகுபாடு இல்லாமல் வேறு பிரிக்காமல் அந்த மகனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு பிரச்சனையும் வந்தது, சண்டை வந்தது, கொலை வெறி வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தப்பித்துக் கொள்ளும்படியாய் யாக்கோபின் மாமனிடத்திலே, லாபானிடத்திலே, தன்னுடைய சகோதரனிடத்திலே தப்பித்துக் கொள்ளும்படியாய் பாதுகாப்புக்காய் அந்த தாய் அனுப்பி வைக்கிறாள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, எபேசியர் 6:12 நாம் பார்க்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் செயல்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அது மாத்திரமல்ல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அதாவது என்ன பார்க்கணும் தெரியுங்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் பார்க்கிறதான வேளையிலே, இக்கடைசி காலத்திலே கர்த்தருடைய வருகைக்கு முன் ரெபெக்காள் எப்படி தகப்பன் ஆசீர்வாதத்தை பெற பாடுபட்டாலோ, அதுபோல் நம் பிள்ளைகள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்படி அணிய வேண்டும் என்பதை கற்றுத்தர வேண்டும். அதோடு கூட மனித தெய்வம் வேணும்ல, அந்த மனித தெய்வம் வேண்டும் என்று சொன்னால் ரெபெக்காள் எப்படி தன் மகனை காப்பாற்றினாலோ, அதுபோல நாமும் கூட பிள்ளைகள் செய்கிற தவறுகளை, அந்த பிள்ளைகள் அப்பப்போ தவறு செய்வாங்க, அவங்க பயங்கரமான சூழ்நிலை இருப்பாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும், அவங்கள பாதுகாக்கணும். இதுதான் ஒரு தாயினுடைய கடமை. சில ஆண்டுகளுக்கு முன்பு சிரியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் எழுப்புதலுக்காக ஜெபம் செய்தனர். தேவன் சிரியாவில் ஒரு பெரிய வேலையை செய்வார் என்று விசுவாசித்தனர். பின்னர் உள்நாட்டு போர் வந்தது. பயங்கரவாதிகள் கிறிஸ்தவ வீடுகள், தேவாலயங்கள் மற்றும் குழந்தைகளை தாக்க தொடங்கினர். சிரியாவில் உள்ள கிறிஸ்தவர்களை காலி செய்வதே அவர்களின் குறிக்கோளாய் இருந்தது. அந்த நேரத்தில் லீனா என்ற சிறிய தாய் ஒரு நாள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவனுக்கு சாட்சியாக இருக்க அவர் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடம் கேட்டார். அதற்கு தேவன் அவரிடம், உன் ஜீவனை எனக்கு கொடுப்பாயா என்று கேட்டார். உடனே அவர் ஆம் என்றார். நேரம் வரும்போது அவர் இயேசுவுக்காக மரிக்க தயாராக இருந்தார். மறுநாள் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் தேவனிடம் கேட்டார். இந்த சமயத்தில் தேவன் அவரிடம், உங்கள் கணவரின் ஜீவனை எனக்கு கொடுக்க நீ தயாரா என்று கேட்டார். இறப்பதற்கு தயாராக இருப்பது எளிதல்ல. அவரும் அவருடைய கணவரும் இதை பற்றி ஒன்றாக ஜெபித்தார்கள். அவர்கள் தேவனிடம் ஆம் என்றார்கள். 3வது நாள் மிகவும் கடினமாக இருந்தது. இந்த நாளில் தேவன் அவரிடம், தன் குழந்தைகளின் ஜீவனையும் கொடுக்க தயாரா என்று கேட்டார். பயங்கரவாதிகளுக்கு தாங்கள் யார் என்றும் இயேசுவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றும் தெரியும். இது அவர்களின் குடும்பத்துக்கு பாதுகாப்பானது அல்ல. அவரும் அவருடைய கணவரும் ஜெபித்து உபவாசம் இருந்தார்கள். அவர்கள் ஒன்றாக ஒப்புக்கொண்டார்கள், தேவன் எங்கள் விலைமதிப்பற்ற குழந்தைகளை எங்களுக்கு கொடுத்தார், அவற்றை திரும்ப பெற அவருக்கு சுதந்திரம் உள்ளது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை பலிப்பீடத்தில் வைக்க ஒப்புக்கொண்டனர். அவர் தங்கள் குழந்தைகளிடம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று அவருக்கு தெரியும். இயேசுவை அறியாத மனிதர்கள் வால் ஏந்தி நம் வாசல் வழியாக வர வாய்ப்புள்ளது என்று அவர்களிடம் சொன்னார். அவர்கள் நம்மிடம் கெட்ட வார்த்தைகளை சொல்லி கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னாலும் நாம் பதில் சொல்லக்கூடாது. இயேசு அவர்களை நேசிக்கிறார் என்றும் நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று மட்டுமே அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்றார். அவர்கள் கொஞ்சம் இரத்தத்தையும் கொஞ்சம் வலியையும் பார்க்கலாம், ஆனால் அது சிறிது நேரம் மட்டுமே இருக்கும். நாம் கண்களை மூட வேண்டும். அவற்றை திறக்கும் போது நாம் இயேசுவோடு இருப்போம் என்று அவர் தன் குழந்தைகளிடம் சொன்னார். தேவன் நாம் பாதுகாப்பாக இருக்க விரும்பும் வரை நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்றும் அவர் அவர்களிடம் கூறினார். ஆனால் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். இரத்த சாட்சியாக மறிக்கும் போது
அவர் நம் எதிர்காலத்தை சுமந்து செல்வார் என்றார். எனக்கு அன்பான தாய்மார்களே, கடைசி காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பலவிதமான உபத்திரவங்கள் கண்டிப்பாக வரும். அதில் குறிப்பாக நாம் தேவனை ஆராதிப்பது, தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்வது, தேவனுக்காக நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடாதபடி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் பலவிதத்தில் உபத்திரவங்கள் வரும். ஆனால் இந்த நாட்களில் நாம் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் நாம் வாழ்ந்தது போலவே இனி எதிர்காலத்தில் நாம் வாழ்வோம் என்ற அந்த மனநிலை மேல் நாம் வாழாதபடி எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள, தேவன் பேரில் விசுவாசமாய் இருக்க, தேவனுக்காக எதையெல்லாம் நாம் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நாமும் நம்முடைய குடும்பமும் கர்த்தருக்கென்று கடைசி மூச்சு வரையிலும் அதை நிறைவேற்றுவதற்கு நம்மை இப்பொழுதே பழக்கிக் கொள்ள வேண்டும். பழக்கம் என்று சொன்னால் கடந்த காலங்களை விட இப்பொழுது இன்னும் அதிகமாக ஜெபிக்க, தனிப்பட்ட விதமாக குடும்பமாக இணைந்து ஜெபிப்பதற்கு நம்மை ஒருமனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏக சிந்தை உள்ளவர்களாக மாற வேண்டும். ஒன்றாக இணைந்து எந்த விதத்திலெல்லாம் வேத வசனங்களை நாம் இன்னும் அதிகமாக கடைசி காலங்களை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக தியானிக்க வேண்டுமோ, அவைகளை அறிந்து கொள்ள வேண்டுமோ, அதற்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்னும் நாம் அறியாத அநேக காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பார். தாய்மார்களே, நீங்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொருவரையும் உருவாக்குவதற்கு உங்களை அதிகமாக அர்ப்பணியுங்கள். எந்த விதத்திலெல்லாம் கடைசி காலங்களிலே பலவிதமான சூழ்நிலைகள் வரும்போது எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையே, எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கலையே, எனக்கு யாரும் இந்த மாதிரி ஒரு நிலை வரும் என்பதை எனக்கு அறிவிக்கவில்லையே என்று உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க முதலாவது சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்யணும். ஒரு முறை நான் ஒரு செய்தி கொடுக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொன்னேன். உடனே அந்த மகள் போய் தன் தாய்கிட்ட சொன்னாங்க, அம்மா இயேசு சீக்கிரம் வருவார், அவர் வந்தால் நான் காணாமல் போயிடுவேன், என்னை தேடாதீங்க. உடனே அந்த அம்மா கேட்டாங்க, நான் வரமாட்டேனா? நீங்கள் இன்னும் ஆண்டவரையே ஏற்றுக்கொள்ளலையே, நீங்கள் இன்னும் ஆண்டவரையே சந்திக்க உங்களை ஒப்பு கொடுக்கலையே. ஐயோ அம்மா, நீ போகும்போது நான் தனியாக இங்கே இருக்க மாட்டேன், என்ன செய்யணும் சொல்லு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உடனே அந்த அம்மா ஆலயத்துக்கு வந்தாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ஆண்டவருடைய மகளாக இன்றைக்கு வல்லமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாய்மார்களே, உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை விட்டுறாதீங்க, ரட்சிக்கப்படாத கணவரை விட்டுறாதீங்க, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை விட்டுறாதீங்க, உங்கள் பேரப்பிள்ளைங்களை விட்டுறாதீங்க, உங்கள் மருமக்களை விட்டுறாதீங்க. ஆண்டவரிடத்தில் சமூகத்தில், ஆண்டவரே, உபத்திரவ காலம் வரப்போது என் பிள்ளைங்க கைவிடப்பட்டு விடக்கூடாது, என் குடும்பம் கைவிடப்பட்ட நிலைக்குள்ளே போயிடக்கூடாது, அதற்கு முன்பதாக அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற ஆண்டவரே நான் என்ன செய்யணுமோ ஆவியானவரே எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா. இதுவரையில் இருந்த வல்லமை இல்லை, இனிமேல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையிலான நிரப்புங்க ஆண்டவரே. என்னை பார்க்கும் பொழுதே பிசாசின் வல்லமைகளெல்லாம் அழிஞ்சு போகணும், என் வார்த்தையை கேட்கும் போதே பிசாசின் சதி திட்டங்கள் எல்லாம் வேரோடு அழிக்கப்பட வேண்டும். எங்கள் குடும்பம் உமக்கு ஆயத்தமாக இருக்கணும். எந்தவித சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் எல்லாரும் இணைந்து உமக்காக வாழ பரிசுத்தாவியானவரே நீங்கள் உதவி செய்யுங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க. இப்போவே ஆண்டவர் அந்த வல்லமையினால் உங்களை நிரப்புவார், அந்த அபிஷேகத்தினால் நிரப்புவார். நம்ம சொந்த ஆவியில் எதுவுமே செய்ய முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த கிறிஸ்துவின் ஆவி தாய்மார்களே உங்களை அளவில்லாமல் நிரப்பும்போது இதுவரைக்கும் இருந்த மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் பேசும்போது, நீங்கள் நடக்கும்போது,
நீங்கள் பல காரியங்களை உங்கள் குடும்பங்களை செய்யும் பொழுது நீங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பெரிய மாற்றத்தை இனி வரும் நாட்களில் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பங்களில் நடக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். எல்லாரும் இந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக இந்த உபத்திரவ நாட்களிலேயே தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் உங்களை வல்லமையான கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர்தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த உலகத்தில் எப்பவும் எதுவும் சம்பவிக்கலான்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. பாருங்கள், ரஷ்யா இப்போ யுக்ரைனோட பயங்கரமான ஒரு வார், அதில் சிறு குழந்தைகள்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தேவ ராஜ்யத்துக்கு அந்த எழுப்புதல் வரும்போது பயங்கர உபத்திரவம் ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் காலத்தில் ஏற்பட்டுச்சு. அந்த அப்போஸ்தலர்கள் அதுக்கு அவங்க பயப்படவே இல்லை, அடி வாங்கினாங்க, சிறைச்சாலைக்கு போனாங்க. ஆனால் சந்தோஷமாக அந்த அடியை வாங்கிட்டு அடுத்து எந்திரிச்சு போய் அவங்க போய் காஸ்பலை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவங்க பிரசங்கித்தாங்க. அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் பரவி இருக்குது. அதனால் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோஸ், ஒரு மலர்படுக்கை உள்ள ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், அப்பாவுக்காக நிற்கணும், நம்ம அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நம்ம பிள்ளைகளுக்குள்ளே ஊட்டணும். நமக்கு மரணம் ஒரு முடிவில்லை, நித்திய ஜீவனையும் நித்திய ராஜ்யத்தையும் நம்ம பெறுறதுக்கு பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட நம்ம வாழப்போகிறோம். அது மகிமையான ஒரு வாழ்வு என்பதை நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த உலகம் நம்ம சொந்தம் அல்ல. இந்த உலகத்தில் நம்ம பரதேசிகளை போல தான் வாழ்கிறோம். முடிஞ்சால் 70 வருஷம், இல்லை மேக்சிமம் 80 வருஷமாக இருக்கலாம். ஆனால் சஞ்சலமும் தவிப்பு தான் இந்த உலகத்தின் வாழ்க்கை. ஆனால் ஆண்டவரோடு போய் நம்ம நித்திய நித்தியமாக வாழ்கிற வாழ்க்கை சஞ்சலமும் இல்லை, தவிப்பும் இல்லை, ஆனந்த கழிப்போட அவரோடு கூட நம்ம சஞ்சரிப்போம். இந்த வாழ்க்கையை தான் நம்ம பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும். இந்த உலகத்தில் இப்போ அது நிறைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் தே வாண்ட்டு இந்த தீமோத்தையில் சொன்னது போல் அந்த கடைசி ஜெனரேஷன் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி டியூன் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உலகம் அப்படி டியூன் பண்ணிக்கிட்டுருக்கலாம், பல அட்ராக்ஷன்ஸை கொடுக்கலாம், ஆனால் எல்லாமே நிரந்தரமற்றதுங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி நிரந்தரமானது எது என்பதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த நிரந்தரமானதுக்கு நம்ம எப்படி முயற்சி எடுக்கணும், எது வந்தாலும் எது இருந்தாலும் எது இழந்தாலும் நம்ம நித்திய ஜீவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நம்ம இழந்து போகக்கூடாது என்பதை அழகாக பிள்ளைகளுக்கு நம்ம டீச் பண்ணோன்னா நிச்சயமாக அந்த இருதயத்தில் இளம் வயதில் அது அழகாக பொறிக்கப்படும். அந்த பிள்ளைகள் கடைசி வர கர்த்தருக்கு சாட்சிகளாக நிற்பாங்க. ஏன்னா நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்னோட சில நேரம் பேசியிருக்கிறார். எனக்கு சில நேரம் சொல்லுவார், அடைக்கலப்பட்டனமா கடைசி நாட்களில், அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் பரிசுத்தவான்களுக்கு அடைக்கலப்பட்டனமா இருக்கும்படி தான் நான் உன்னை இவ்வளோ உயர்த்தி இருக்கிறேன்லாம் சில நேரம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போ இந்த பேசின காரியங்களெல்லாம் அதெல்லாம் நிறைவேறப்போகுது இன் ஃபியூச்சர். அப்போ இந்த தரிசனம், நம்ம பெற்றுக்கொண்ட தரிசனத்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம பாஸ் ஆன் பண்ணணும். விசுவாச சந்ததிகள் எழும்பணும். ஏன்னா கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பு தணிந்து போகிற காலத்தில் வாழ்வோம். ஆனால் உலகம் முழுக்கும் அப்படி இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வந்து விசுவாச சந்ததிகளை நிற்கும்போது அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. தேல் பி த கான்கரஸ், அவங்க வெற்றி ஜெயம் எடுப்பாங்க. எப்படி கிறிஸ்து சிலுவையின் மரணத்தை ஜெயம் எடுத்தாரோ அப்படி இந்த மரணத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெய வாழ்க்கையை நம்ம சந்ததிகள் பெற்றுக்கொள்ளும். அந்த சந்ததிகளுக்கு வித்திடுறது முதலாவது குடும்பத்தில் தாயாக தான் இருக்க முடியும். தன் வயிற்றில் சுமக்கும் பொழுதே அவள் அதை டீச் பண்ணுறான், பால் கொடுக்கும்போதே அதை டீச் பண்ணுறான், பிள்ளைகள் வளரும்போதே அந்த சத்திய வார்த்தைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறா பிள்ளைகளுக்கு. அப்போ எப்படி பிள்ளைகள் அதை மறக்க முடியும்? என் அன்பு தாயார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எங்களை அப்படியாக உபத்திரவம் வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும் என்பதை போதித்தார்கள். வசனம் படிக்காமல் ஒப்பிக்காமல் சாப்பிட எங்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அப்படி கண்டித்து வளர்த்ததுனால இன்றைக்கு நாங்கள்லாம் எழும்பி கடவுளுக்காக பிரகாசிக்க முடிகிறது. தேவஜனமே, தாயார்களாகிய நீங்கள், தாயார் தினத்தை கொண்டாடுகிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விசுவாச சந்ததிகளாக எழும்ப வைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது என்பதை நீங்கள் உணரணும். இந்த நாளை மீண்டும் நாங்கள் ஏஞ்சல் டிவி மூலமாக அவங்கள சந்திக்க வாய்ப்பு அடிமைக்கு கிடைத்தது. கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தாயார் தினத்து வாழ்த்துக்களை உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே அறிவிக்கிறேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மென்மேலும் நீங்கள் விசுவாச சந்ததியை எழுப்ப நீங்கள் பாடுபட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது எங்கள் தாய் தகப்பன் எப்படி தெரியுங்களா, எங்கள் அப்பா அம்மா எங்களை எப்படி நடத்துவாங்கன்னு சொன்னால், எங்கள் அம்மா விசேஷமாக எங்கள் அம்மா 8:30 சர்ச் ஆரம்பிக்கிறாங்கன்னா 8:00 கோயிலில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. அதாவது சர்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு சங்கீதத்தில் ஒரு அதிகாரம் படித்து முடித்த பிறகு தான் எங்களுக்கு சாப்பாடே எங்கள் அம்மா போடுவாங்க. அதோடு கூட விடியற்கால 4:00 எழுந்திருச்சு பல்லு தொலைக்கி முகம் கழுவிட்டு வந்து உட்கார்ந்து முதல் ஃபேமிலி ப்ரேயர், அந்த ப்ரேயர் முடித்த பிறகு தான் ஒரு டம்ளர் காஃபியே கொடுப்பாங்க. எங்கள் அம்மா, என் தாய், அப்பா கொஞ்சம் உலகமாக இருப்பார், ஆனால் எங்கள் அம்மா ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே எங்களை வளர்த்ததின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரியாக இருக்கிறேன் என்று சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தாயாய் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வசனத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கணும். இப்படிப்பட்ட காலத்திலே தப்பித்து கொள்ளும்படியாய் மனுஷனிடத்தில் அல்ல சர்வ வல்லவரிடத்திலே நம்முடைய பிள்ளைகள் போகும்படியாய் நாம் வழி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் பிசாசின் தந்திரங்களுக்கும் அவனுடைய செயல்களுக்கும் நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாய் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில், இந்த நல்ல நாளில், இந்த தாய்மார்கள் தினத்தன்று உங்கள் அனைவருக்கும் அற்புத ஒழித்தின் சார்பாக நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் பல இடங்களிலும் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படும் படங்கள் மற்றும் செய்தி வருகின்றன. ஆயுதங்களுடன் தீவிரவாதிகள், சிறைச்சேதம், குடும்பங்கள் ஒடுக்கப்படுதல், உபத்திரவம், குழந்தைகள் இறப்பு என்று சமீபத்திய சம்பவங்கள் மிகவும் கொடூரமானதாக தோன்றினாலும் நம் உலகத்தை பற்றிய கடினமான உண்மையை நம் குழந்தைகள் சந்திக்கும் கடைசி நேரமாக அவை இருக்கலாம். சில சமயங்களில் மக்கள் தங்கள் நம்பிக்கையின் காரணமாக காயப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது கொல்லப்படுகிறார்கள். உங்கள் உள்ளுணர்வு இந்த கடுமையான உண்மைகளில் இருந்து உங்கள் குழந்தைகளை காப்பது நினைக்கலாம். இருப்பினும் சில சமயங்களில் உங்கள் குழந்தைகள் உபத்திரவங்கள் பற்றிய படங்கள் மற்றும் செய்திகளை கேள்விப்படலாம். அந்த சமயங்களில் தாய்மார்களே, உங்கள் பங்கு முக்கியமானது. எனவே நம் பிள்ளைகளுக்கு முன்கூட்டியே சொல்லி ஆயத்தப்படுத்த வேண்டும். எனவே கேட்ட தீர்க்க தரிசனங்களையும் சொல்லிய ஆலோசனைகளையும் கருத்தில் கொண்டு உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வரும் உபத்திரவத்திற்கு அன்னையராகிய நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். மாறனாதான்